Dear students, plus 2 maths, chapter 3, theory of equations, சமன்பாட்டியல், exercise 3.2, பயிற்சி 1.2, இதில் வந்து 4th sum பாக்கப் போரும், find a polynomial of minimum degree with rational coefficients having root 5 minus root 3 as a root. இப்போ நம்ப குடுத்திருக்கிறேன் equation, சரி, குடுத்திருக்கிறேன் root வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா, alpha நும் கன்சிடர் பண்ணிக்கிறோம், இதுதான் நமக்கு குடுத்திருக்கிற root, beta வந்து root 3, plus root 3, sorry, root 5 plus root 3, எப்படி நம்ப, இன்னொரு ரூட்டா நம்ப எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ, இந்த ப்ளஸ் ரூட் த்ரீயும் மைனஸ் ரூட் த்ரீயும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு இங்கே ஒரு ரூட் ஃபைவ் இருக்குது, இங்கே ஒரு ரூட் ஃபைவ் இருக்குது, டூ ரூட் ஃபைவ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு பார்க்கும்போது ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ இருக்குது. இது வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா பிரகாரம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதியிருக்கும். ரூட் ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர், ரூட் ஃபைவ் ஸ்கொயர் வந்து ஃபைவ், ரூட் த்ரீ ஸ்கொயர் வந்து த்ரீ, அதனால் ஃபைவ் மைனஸ் த்ரீ வந்து டூன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் கிடச்சிருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து டூன்னு கிடச்சிருக்கு. இப்போ ரிகர்டு ஈக்குவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கிது. இந்த ஈக்குவேஷன் நமக்கு டசன்ட் ஹாவ் ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு டூ இன்ட்டு ரூட் ஃபைவ்னு இருக்குது. இது இர்ரேஷனல் நம்பர். இந்த இர்ரேஷனல் நம்பர் வராத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பாலினாமியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ரூட் வந்து காமா ஈக்குவல் டு மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு கொடுத்துருக்குற ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ. இப்போ இதை வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம மைனஸ் எடுத்துட்டோம்னா இதுவும் அப்படியே தான் இருக்கும். அப்போ மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ இன்னொரு ரூட்டாக எடுத்துக்கிறோம். இதுக்கும் சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுகிறோம். நம்ம எழுதும்போது மைனஸ் ரூட் த்ரீயும் ப்ளஸ் ரூட் த்ரீயும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ்னு கிடைக்கிது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னும்போது இங்கேயும் நம்ம மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ எழுதுகிறோம். இங்கே மைனஸ் ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ இங்கேயும் வந்து நமக்கு டூ வந்துடும். இதுக்கு உரிய ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ், இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் ரூட் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு ரிக்வர்டு ஈக்குவேஷன் வித் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ஸ் இஸ், இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது ரெண்டுமே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இருக்குது. இது ரெண்டுத்தையும் குரூப் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ மைனஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ரூட் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஏ மைனஸ் பி, இது வந்து ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ரூட் ஃபைவ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் இது ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோர், இது ஸ்கொயர் பண்ணோம்னா ஃபைவ், அப்போ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். இப்போ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் பவர் ஃபோர் அப்படியே இருக்கும். இங்கே வந்து ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, டுவெண்ட்டியில் மைனஸ் டுவெண்ட்டி இங்கே இருக்குது, இங்கே ப்ளஸ் ஃபோர் இருக்குது, அதனால் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் ஃபோர் அப்படியே இருக்குது, அதனால் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து இரேஷனல் நம்பரே கிடையாது, ரேஷனல் நம்பர் தான் இருக்குது, அதனால் இதோட நம்ம அந்த ப்ராசஸை நம்ம நிறுத்திக்கலாம். நமக்கு தேவையான ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.